வணக்கம், என் பேர் மதன். நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு வேலையும் இல்லாமல் தான் இருந்தது. அப்புறம் சின்ன பிளான் பண்ணி ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் ஒன்று ஆரம்பிப்போம்ட்டு. எனக்கு இந்த ஒரு நிறுவனத்துக்குள்ளேயோ மற்றும்படி வேறு கவர்மெண்ட் உத்தியோகத்திலேயோ எனக்கு ஒரு பெரும்பாலான ஈடுபாடு இல்லை. எனக்கு பிஸ்னஸ் செய்யணுமன்ற ஒரு ஆசை, அதனால தான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற மிகப்பெரிய முக்கியமான சவால் என்னென்று சொன்னால், மூலப்பொருளை பெற்றுக்கொள்கிறதும் முடிவு பொருளை விற்கிறது தான். இது எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷனால் இப்போ சரியான விலை வரி போயிடுது எங்களோட மூலப்பொருளுக்கும். இப்போ இல்லை, வெளிநாட்டிலேருந்து இன்போர்ட் பண்ணி தான் எடுக்கணும், அது இல்லை. அதுக்கு பிறகு இப்போ எல்லா கையிலையும் காசு பிரச்சனைகள் இருக்குது, அதனால் விற்பனையும் சரியான இடலாக தான் இருக்குது எங்களுக்கு. இப்போ இனி வரும் காலங்களில் ஏதாச்சும் ஒக்ஸ்பாம் இல்லாடி இந்த கேப் நிறுவனம் மூலமாக ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் தந்து அண்ணங்களை வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி இனி இந்த தொழிலையும் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். என்னட்ட பிறகு 16 பேர் ஆக்கள் வேலை செய்யுது. பீவிங் பண்ணுறது ஒரு 7 பேர் ஆக்கள் பீவிங் பண்ணுறது, மிச்சது நூல் சுற்றுறது, நூல் வைண்டிங், ஃபினிஷ் ஆரம் ஃபினிஷிங் அப்படி ஒன்று சொல்லி மொத்தம் 16 பேர் ஆக்கள் வேலை செய்யுது. அவங்களோட வீட்டிலேருந்து அந்த வேலையை செஞ்சுக்குவாங்க. இதை இதை வீட்டில் ஓட்டு செய்யலாதுன்றதுக்காக தான் இங்கே போட்டு வச்சிருக்குது. மற்றபடி நான் ஸ்டார்டிங்கில் சில நிறுவனங்களில் சில சில நிறுவனங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த கொடுத்துட்டு விற்று கொண்டிருந்தேன் நான். இப்போ அதுவும் பிளாக் ஆகிடுது, அவங்களுக்கும் கடையில் பிஸ்னஸ் இல்லை. இப்படி போய்கிட்டு இருக்கு என்ற தொழில். என்னோடய இருக்கிறத ப்ரொடக்ட் இப்போ சாரன் இருக்குது. ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் குவாலிட்டி சாரன் என்று சொன்னால் நம்மளுடைய சொல்லும். என்னென்னு சொன்னால் நான் அப்படியான ஒரு நிறுவனத்துக்கு தான் நான் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ வரைக்கும் பெஸ்ட் குவாலிட்டி சாரன்ன்ற நம்மளுடைய சாரன் இருக்குது. அப்புறம் டொப் துணி மெட்டீரியல் ஐட்டம், ஷர்ட் மெட்டீரியல் ஐட்டம் அவ்வளோவும் இருக்குது. டொப் துணி இந்த லேடிஸ் போடுற டொப் துணி இருக்குது. அப்புறம் சாரி ஐட்டம் இருக்குது. லுங்கி அந்த சிங்கள பொம்பளை கட்டுவாங்க லுங்கி, அந்த லுங்கி ஐட்டம் இருக்குது. மற்றபடி இந்த ஹேண்ட்லூமில் என்னென்ன செய்யலுமோ எல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. இந்த பேக் ஐட்டம் அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த பேக் ஐட்டம் மாடல் பண்ணி அடிக்கிறதுக்கு அதை வெளியில் ஒரு இடத்த கொடுத்து கொண்டிருக்கிறேன். கொடுத்து அவங்க ட்ரைனிங் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க தைக்க துவங்கினாங்கண்டா அது உமிதிக்க என்னட்ட. இப்படியே போய்கிட்டு இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு பிளான் என்னோட இருக்கு வேறு பிளான். ஆனால் இப்படியே போய்கொண்டு இருந்தால் பெரிய சிக்கலில் வந்துடும். எதிர்காலத்தில் இந்த இதை டெவலப் பண்ணி இன்னொரு 12-20 பேருக்கு போட்டு இனி இந்த காலையில் ஊனமுட்டாக்கள்லாம் இருக்காங்க எங்களோட ஊரில், அவங்களுக்கு தெரிவு செஞ்சு சிலாக்கள் இருக்காங்க, சிலாக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படியே நாங்களுக்கு தொழில் கொடுக்கணுன்றது தான் இடமே. இப்போ கணவன் இருந்த விதவை மாறல், அப்படியே நாங்களுக்கு தொழில் கொடுக்கணும். இனி எந்த நேரமும் எந்த நாளும் இனி வெளிநாடு இனி கோவை சுச்சுவேஷனில் போகிறது கஷ்டந்தான் இனி. அப்போ எல்லாத்தையும் பார்த்து நம்மளோட ஊருக்குள்ளே இருக்கிற பொடியனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது என் பிளானாக இருக்குது. எப்படியும் இப்போ ஒரு 16 பேரோட இயங்குறது இன்னும் கொஞ்சம் நாள் 2 வருஷத்தில் என்ற கோலன்னு சொன்னால் எப்படியும் 50 பேராக்கள் என்ற வேலை செய்யணும். இனி நானும் இனி பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகணும். இப்போ இதில் இருந்த காசே இதுக்குள்ளே முந்தி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் ஒரு மிஷினோட இன்ஸ்டால் பண்ணேன். 1, 2, 3, 2 பேருக்கு வந்து நிற்குது. இதுவா இதை டெவலப் பண்ண 20 மிஷின் போட்டு வேலை செஞ்சு பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று பிடிக்கணுமன்றதான் என் நான் சில கடைகளுக்கு ட்ரை பண்ணேன். பெரிய பெரிய கடைகளுக்கு அவங்க நம்ம போட்ட இமெயிலுக்கே ஆன்சர் பண்ணுறாங்கல்ல, ரிப்ளை பண்ணுறாங்கல்ல, அப்படி இருக்கு. சரியான கஷ்டம் தான் அது. வெளிநாட்டில் இருந்து இருக்கிற இந்த சாரன் சாரிகளுக்கு ஒரு வரையறை வச்சாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தொழில் ஒழும்பிடும். இப்போ இந்தியாவிலேருந்து எக்கச்சக்கமான மெட்டீரியல் இறங்குது, சாரன் எல்லாம் இந்தியாவிலேருந்து இறங்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லாம் இருக்குமான்னு சொன்னால் அங்கே தொழில் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். இப்போ கவர்மெண்ட்டும் ஊக்குவிப்பாக இந்த ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, நல்லது நடந்தால் சரி. இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனால் சரியான தொழில் அடிபட்டு இருந்தது. இப்போ ஒக்ஸ்பாம் போன்ற ஒரு சில நிறுவனங்கள் இப்போ பெரும்பாலும் எங்களுக்கு இப்போ முக்கியமாக அந்த இந்த இப்படியான ஒரு மீட்டிங்களில் வச்சு பிஸ்னஸ் சம்மந்தமாக டெவலப் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒக்ஸ்பாம் தான். இந்த ஒக்ஸ்பாம் மூலமாக இந்த கேப் அப் நிறுவனம் இந்த ஆன்லைனில் குறிப்பிட்ட ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இப்படி சாமானை போட்டு விற்கலாம், மெட்டீரியல் எப்படி விற்கலாம், சந்தைப்படுத்தலாம்னு சொல்லி எங்களுக்கு உதவி செய்கிறதா, அப்படி சரியாகி வந்தால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். எங்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்திக்கலாம், இன்னும் தொழில் இல்லாமல் இருக்கிறார்களுக்கு தொழிலும் கொடுத்து கேளும். இந்த தொழிலுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை, இன்ட்ரெஸ்ட் குறைவு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம் இந்த இளந்த சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கணும். ஊக்குறது என்னட்ட பல ஐடியாக்கள் இருக்குது. சில அந்த நம்ம நடந்து கொள்கிற விதம் இருக்கு, ஆக்களோட ஒரு பொடியன் செட்டோட எப்படி பழகணுன்ற விதம் இருக்குது. அப்படி பழகி நாம் இதை பற்றி எடுத்து சொன்னோம்னு சொன்னால் எப்படியும் என்ன பொறுத்த மட்டும் எங்கள்கிட்ட வேலை செய்கிறார்கள் மினிமம் ஒரு 30,000 மேலான எங்களுக்கு மாச சம்பளம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து போகக்குள்ள எப்படியும் 60-65 வரும், ஒவ்வொரு ஆளை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் பொடியன்கிட்ட சொல்லி விளங்கப்படுத்தி குறிப்பிட்ட டைமுக்குள்ள வேலை செய்கிற டைமுக்குள்ளே வேலை மட்டும் தான் செய்யணும். மற்றும்படி அங்கே இங்கே அந்த இதில் பார்த்துட்டு இருந்தால் ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் சரி வராது. வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஜப்புக்கு போனாலும் சரி, வேலை செய்கிற டைம் 8 hour 2 hour வேலை செஞ்சாலே போதும். எங்கள் என்ன பொறுத்த மாதிரி 8 hour வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1500
நார்மல் அடுக்கேறும் இதுவேல நம்மட இளம் சமுதாயத்தை சொல்லி ஊக்குவிச்சா கண்டிப்பாக வருவாங்க இப்போ என்னோட வேலை செய்கிற ஆக்கள்ல ஒரு மூணு நாலு இந்த அந்த சைடு வேலை செய்கிற அவ்வளோ வரும் 25 to 20 அப்படி வயசான ஆக்கள் தான் வேலை செய்கிறாங்க அந்த பொடியானல் சிறிய டைமுக்கு வருவானு வேலை செய்வானில் ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு ஒரு நாள் நான் வருஷத்துண்டு சீசன் டைம் பெறுமன்னு சொன்னால் சுவர் நல்லா விளைஞ்சிருவாங்க அப்படியே நாக்களை ஊக்குவிச்சு திரிக்கிறேன்